மிகவும் கனத்து விட்டது. சிறந்த சிலப்பதிகார பொழிவு சட்டென்று நின்று விட்டது. இந்த சீமையில் உள்ளோர் நினைவுகள் எல்லாம் அது நீக்க மர கலந்து விட்டது. வானுலகில் வகுப்பெடுக்க சென்று விட்டது. வானுலகில் வகுப்பெடுக்க விரைந்து சென்று விட்டது. வழித்துணையாய் நமது வாழ்த்துக்கள் எல்லாம் குவிந்து விட்டது. எனினும் இரங்கல் சொல்ல இதயம் மறுக்கிறது. ஏனெனில் நம் இதயத்தில் அவர் இதயம் என்றோ இணைந்து விட்டது என்று சொல்லி இசையோடு முடிக்கிறார். சொல்லாமலே ஏதும் சொல்லாமலே எவரிடமும் சொல்லாமலே நீ சென்றதால் எமை கொல்லாமலே தினம் கொள்வதால் எங்கள் வாய் பேசுதே வேறு வழி இல்லையே நாங்கள் வருந்தாமலே இருக்க முடியல்லையே இந்த மாற்றங்கள் தானாக உருவானதா நீ மறு ஜென்மம் எடுக்க உயிர் துணை போனதா சொல்லாமலே ஏதும் சொல்லாமலே எவரிடமும் சொல்லாமலே நீ சென்றதால் எமை கொல்லாமலே தினம் கொள்வதால் எங்கள் வாய் பேசுதே வேறு வழி இல்லையே நாங்கள் வருந்தாமலே இருக்க முடியல்லையே நித்தம் நித்தம் உந்தன் முகம் காட்டி நின்றது இன்று நீ இல்லாத துன்பம் எம்மை பற்றி கொண்டது நித்தம் நித்தம் உந்தன் முகம் காட்டி நின்றது இன்று நீ இல்லாத துன்பம் எம்மை பற்றி கொண்டது பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டு சென்றது உன் பேரப்பிள்ளை எல்லாம் வந்து சுற்றி நின்றது சற்றேனும் நீ இதனை எண்ணவில்லையா வரும் சங்கடங்கள் ஏது உனக்கு தோணவில்லையா நட்ட நடு வீதியிலே நாங்கள் எல்லாம் கூடி நின்று பட்ட மரமாகி உன்னை பார்த்தது என்னையா நட்ட நடு வீதியிலே நாங்கள் எல்லாம் கூடி நின்று பட்ட மரமாகி உன்னை பார்த்தது என்னையா சொல்லாமலே ஏதும் சொல்லாமலே சொந்த பந்தம் எல்லாம் அங்கு சூழ்ந்து நின்றாரே வெறும் சோகத்தாலே தங்கள் முகம் வாடி நின்றதே சொந்த பந்தம் எல்லாம் அன்று சூழ்ந்து நின்றாரே வெறும் சோகத்தாலே தங்கள் முகம் வாடி நின்றாரே ஆன்றோரும் தமிழ் சான்றோரும் வந்திருந்தாரே பெரும் ஆதங்கத்தை அதிர்ந்தங்கே நின்றிருந்தாரே கட்டான உண்மேனி சிதையுண்டதோ இடுகாட்டினிலே உந்தன் உடல் புதையுண்டதோ கட்டான உண்மேனி சிதையுண்டதோ இடுகாட்டினிலே உந்தன் உடல் புதையுண்டதோ வெற்றுடலாய் நீயும் மாறி இங்கு வெற்றிடமாயாக்கிவிட்டு வெற்றுடலாய் நீயும் மாறி இங்கே வெற்றிடமாயாக்கிவிட்டு வேறுலகம் உயிர் போக முடிவானதோ சொல்லாமலே ஏதும் சொல்லாமலே எவரிடமும் சொல்லாமலே நீ சென்றதால் எமை கொல்லாமலே தினம் கொள்வதால் எங்கள் வாய் பேசுதே வேறு வழி இல்லையே நாங்கள் வருந்தாமலே இருக்க முடியல்லையே இந்த மாற்றங்கள் தானாக உருவானதா நீ மறு எண்ணம் எடுக்க உயிர் துணை போனதா வாய்ப்பு அதிகாரி பல்வேறு இலக்கிய அமைப்போடு இணைந்து உலக இந்திய தமிழ் அமைப்போடு இணைந்து நிறைய செஞ்சிருக்காங்க நம்ம என்னன்னா அதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் இது வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணல அவருடைய பேச்சில் எங்க பதிவு செய்யப்பட்டுறோம் அதெல்லாம் ஒன்றா இணைச்சி நாம் வந்து பெரிய பணி அதெல்லாம் உடனே செய்யணும் அது மத்திய சர்க்கார் வந்து இந்த பிரதம மந்திரிகள் அவங்க பிரசிடென்ட் அவங்க பேசுறது ஒரு பெரிய வாழ்க்கை சொல்லிட்டு இருந்தேன்
ரிலேஷன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஐயா பண்ணுறாங்க சரியா இருந்ததுங்களா? என்ன துறையில பணியாற்றினீங்க? சந்திச்சேன் 1979 பெங்களூர் தமிழ் சங்கத்தில் அவர் கொஞ்சம் பேசும்போது நான் ஒரு முறை சந்தித்தேன். அதுக்கு பின்னாடி நான் சென்னை வந்தவரை தொடர்ச்சியாக ஒரு 40 வருடமாக வந்து நான் சந்தித்து அவருடைய பேச்சு எல்லாம் கேட்டு ரொம்ப பயனடைஞ்சிருக்கிறேன். பல்வேறு நுணுக்கங்கள்லாம் அவர் எடுத்து சொல்வார். அவருடைய பாணி அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், எளிமையாக இருக்கும், தெளிவாக இருக்கும். பாடிய காமிப்பார், சில நகைச்சுவைகள் அப்பப்போ சொல்லுவார். மற்றவர்கள் சொல்லாத சில நுணுக்கங்கள்லாம் பல்வேறு இலக்கியங்களை பற்றிய நுணுக்கங்கள்லாம் அவர் ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லக்கூடியவர். அதெல்லாம் வந்து நாம கவலையா நான் பார்த்து நான் சொல்லுங்க ஐயா, நீங்க வந்து அப்ப 40 வருடம் முன்னாடி நீங்க பேசின அந்த உடல் நிலையம், அந்த குரல் வளமும், அந்த அந்த எல்லாமே அப்படியே இருக்கீங்க. அந்த வால்யூம் நீங்க பேசுறது எல்லாமே மாறலீங்க. 40 வருஷமா கேட்டுட்டு